சார் மனசாட்சியோட சொல்லுங்க சார், உங்க வீட்டுக்கு போன் பண்ணாம இன்டிமேஷன் கொடுக்காம வர்ற சொந்தக்கார எத்தனை பேர் சார்? ஒரு காலத்துல படக்குன்னு வருவான் ஒரு மாமா, ஒரு அத்தை, ஒரு சித்தி, திடீர்னு வருவான். வர்றவன் எங்க நிப்பான் தெரியுமா? வாசல்ல இல்ல, ஹால்ல இல்ல, படக்குன்னு கிச்சன்ல போவான். என்ன சமைக்கிற, என்ன பண்ற, நீ அரிசி எம்பிட்டு வச்சிருக்க, என்ன அரிசி இது அப்படின்னு அள்ளி போடுவான். அவன் அரிசி திங்கவா வர்றான், எவ்வளவு அரிசி வச்சிருக்கா, கை கைக்கு மெய்க்கு காசு இருக்கான்னு பாக்க வர்றான். யார் பாக்க வர்றான்? மளிகை சாமான திறந்து பாப்பான், மாசத்துக்கு வாங்கிருக்கியா, வாரத்துக்கு வாங்கிருக்கியா, தினம் தினம் வாங்குறியா, கண்ணுல கண்டுபிடிச்சிருவான். வீட்டுக்காரனுக்கும் அவளுக்கும் சந்தோஷம் இருக்கா, சண்டை இருக்கான்னு பிள்ளைகளோட பேசுவான். உட்காந்து பேசும் போதே அந்த பிள்ளை நல்லவனா கெட்டவனான்னு கண்டுபிடிச்சிருவா. யார் வீட்டுக்குள் இருக்கிற ரகசியங்களை கண்டுபிடித்த உறவுகள் வராமல் போனது, வர விடுவதில்லை. நாம் வாசலோட அனுப்புகிறோம், போன் பண்ணாம போனா உங்க ஆளுகளுக்கு அறிவே இல்லையான்னு கேக்குறாங்க. சார் ஒரு விஷயத்தை நல்லா யோசிச்சு பாருங்க, நான் சொல்றது தப்பா இருந்தா நீங்க. பல வீடுகளில் நடக்குதுயா, அமெரிக்காவுக்கு போயிடுறான், ரெண்டு பெருசுகள் இதுதான் அனுப்பி விட்டது, என் பிள்ளை ஃபாரின் போயிடணும் தெருத்தருவா சொன்னது, ரெண்டு இங்க இருக்கியா, 70 80, ஏதோ ஒரு பிரச்சனை, டயாலிசிஸ் பண்ணணும், இந்த 80 70 கூட்டிட்டு போகணும். எத்தனை நாளைக்குயா போகும்? அங்க போய் நின்னா ஒரு பேர் மதிக்க மாட்டாயா? அவன் அனுப்புற டாலர் இங்க மரியாதையை தருமாயா? கூட தோல் கொடுக்க ஆள் இல்லையா? பிரசவம் பார்க்க எங்க சார் போவீங்க? மாமனார் வீட்டுக்கு தானே போவீங்க? ஃப்ரெண்ட கூப்பிட்டு வாட்ஸ்அப் வச்சுக்கிட்டு இங்க பாக்குறானியா, நடந்துச்சா இல்லையா? இயற்கையை பண்ணுங்க, செயற்கையை என்ன வேணாலும் பண்ணுங்கய்யா, உறவுகள் பக்கத்துல இருந்தா ஒரு பலம் இல்லையா? மாமனார் மாமியார் வராம நீ என்னத்தையா கிழிக்க போற? சார் வாட்ஸ்அப்ல ஒரு படம் வந்திருக்கு, ஒரு காய்கறி கடை, அதுல ஒரு வயசான பாட்டி அம்மா, பூரா பஞ்சடைஞ்ச பாட்டி அம்மா உட்காந்து இப்படி கைய வச்சு ஏதோ புலம்பிக்கிட்டு இருக்கு. அது தோல்ல கை வச்சுக்கிட்டு ஆறுதல் சொல்ற மாதிரி இருக்கிறது என்ன தெரியுமா? குரங்கு. ஒரு பாட்டியின் பதட்டத்தை, மனசு குமுறலை கேட்கறதுக்கு ஒரு மனுஷ குரங்குக்கும் வாய்ப்பே இல்லையா? ஒரு உண்மையான குரங்கு வந்து உட்காந்து தயவு செய்து யோசிச்சு பாருங்க. நம்ம ஊர்ல சுதந்திர இந்தியாவில வளர்ச்சி இருக்கிறது, ஆனால் குடும்பங்கள் சிதறி இருக்கிறது, அடுக்குமாடிகளாக ஆகி இருக்கிறது, மேலே போகிறதே தவிர ஆழமான அன்பு என்பது காணாமல் போயிருக்கிறது. 17 பேர், 11 வயசு பொண்ணு, 66ல் இருந்து 16 வரைக்கும் சுதந்திர இந்தியாவில் குடும்ப உறவுகள் எப்படி சிறந்திருக்கிறது இல்ல, கண்ணீர் வரல நமக்கு. என்ன பொருள் தெரியுமா? 17 பேரும் குடும்பங்களில் சந்தோஷமாக இல்லை, அதனால் தான் இந்த பைத்தியங்களை விட கேவலமாக நடந்திருக்கிறார். வாசல்ல ஒரு தாத்தாவோ பாட்டியோ இருந்திருந்தா இந்த பரிதாபம் நடந்திருக்காதியா? நடந்திருக்காது. பதவி, பணம், அந்தஸ்து எல்லாம் வந்து உறவுகளை ஒண்ணுமில்லாமாக்கி இருக்கு. வறுமை சேர்த்து வைத்த உறவுகளை எல்லாம் செழுமை சின்னாபின்னப்படுத்தி இருக்கிறது. அதான் உண்மை.